ஏய், என்னடா இது, சில்லாகிட்டுமாண்ணா? ஹலோ மீடியா, சில்லாகிட்டுமா விவரஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மேக்ஸ் மீடியாலேருந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க லைக் ரசிகர்னால் விருப்பப்படுற டாப் 10 ஹீரோக்கள் ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஆர்மேக்ஸ் ஸ்டார்ஸ்லேருந்து இந்தியா லெவலில் தமிழ் நடிகர்கள் யார் யார் ரொம்ப பாப்புலராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்பயும் போல் இதுலேயும் இந்த நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன் மாறலை. அது யார் யார் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். 10th இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பரசன் டிஆர் அவர் வந்து இருக்கிறாரு. எஸ், இந்த வருஷம் மாநாடு படம்லாம் ரிலீஸ் ஆகி நிறையா அவருக்கு வந்து இம்பாக்ட் வந்து கிடச்சிச்சு தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அதனால் சிலம்பரசன் டிஆர் 10th இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. 9th இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விக்ரம் சாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி இந்த வருஷம் மகான் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் மகான் வந்து ரொம்ப பயங்கரமாகவே வந்து போணுச்சு. அண்ட் சீரியஸ்லி விக்ரம் சார் படங்கள் அப்படின்னாலே அது நல்லா தான் இருக்கும். இதை தாண்டி விக்ரம் சாருக்கு என்றைக்குமே வந்து ஹேட்டர்ஸ்னு இருந்து நான் பார்த்தது இல்லை, ஃபேன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் அவர் ஒரு பாப்புலர் ஆக்டர் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் சாருக்கு 9th இடம். 8th இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் சார். கமல்ஹாசன் சார் இந்த வருஷம் வந்து நிறைய விஷயத்தில் ஆக்டிவாக இருந்திருக்காரு. பிக் பாஸ் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்டிவாக இருந்திருக்காரு. ஆப்வியஸ்லி அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால மோஸ்ட் பாப்புலர் மேல் ஸ்டார்ஸில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 8th இடத்தை பிடிச்சிருக்காரு. நான் சொல்கிற லிஸ்ட் எல்லாமே பிப்ரவரிக்குங்க, பிப்ரவரி தானே முடிஞ்சிருக்குப்போ. ஸோ பிப்ரவரிக்கு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதிங்க, அவர் வந்து அந்த 7th இடத்தை வந்து பிடிச்சிட்டாரு. நிறைய படங்கள் தமிழ் ஹிந்தி தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன், ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டரு. அண்ட் அவர் வந்து இது இல்லாமல் டிவி ஷோஸ்லாம் வேற பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் எப்படி பண்றாருங்கிறது ஆப்வியஸ்லி எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து 7th இடம். 6th இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உண்மையுமே வந்து ஒரு பயங்கரமான பாப்புலர் ஆக்டர் தான், அதில் நோ நோ டவுட். அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து எல்லாருக்குமே அவர் வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டர். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியாஸ்லையும் பயங்கரமாக பாப்புலர் ஆகிறனா ஒருத்தர் தான். அதுக்கு அடுத்தபடியாக டாப் 5 போகிறோம். 5th இடத்துல தனுஷ் சார். தனுஷ் சார் பொறுத்த வரைக்கும் அவர் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. டாப் 3 கூட அவர் வந்து இன் ஃபியூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மாதிரி ஒரு வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு நடிகர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி மோஸ்ட் பாப்புலர் மேல் ஸ்டார்ஸில் 5th இடத்துல இருக்கார். 4th இடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து யாருனாலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இவருக்கே 4th இடமா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார். ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த அளவுக்கு பாப்புலர் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து 4th இடம் தான் கிடச்சிருக்கு. 3rd இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார். சூர்யா சார் எஸ், அவர் வந்து ரீசன்ட் டைம்ஸில் அவரோட படங்கள் அதில் இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் பார்க்குறப்போ எப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பெருமூச்சே விட்றோம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாப்புலர் ஆகிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ 3rd இடத்துல அவர். டாப் 2 எஸ் தலை தளபதி தான். எஸ் தலை இல்லை இல்லை ஏகே அஜித் குமார் சார். அவர் வந்து 2nd இடத்துல இருக்கிறாரு. ஆப்வியஸ்லி வலிமை வலிமை வலிமைன்னு கேட்டு வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான ஒரு ஒரு படம் தான் வலிமை. அந்த படத்துக்கு இருக்கிற இம்பாக்டே போதும் அவர் எந்த அளவுக்கு பாப்புலர் ஆக்கி விட்டுச்சு அப்படிங்கிறது தெரியும். அவருக்கு வந்து 2nd இடம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஆப்வியஸ்லி தளபதி விஜய் அவங்க. ஸோ விஜய் சார் பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான அங்கம் அண்ட் ஒரு முக்கியமான ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். எஸ் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவரோட படங்கள் எல்லாமே 100 crore தாண்டி வசூல் பண்ணிரும். அண்ட் பட்ஜெட்டும் அதுக்கு மேலே தான் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர். ஸோ ஆப்வியஸ்லி இதில் அவர் இல்லை அப்படின்னா தான் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு கிடையாது. இது ஆர்மெக் ஸ்டார்ஸ் இந்தியா இந்தியா லவ் பண்ண லவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற தமிழ் ஆக்டர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆக்ட்ரஸ் பற்றி நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ நெட் டிவி ஃபார் யூ சில்லாக்கிடுமா. ஏய், என்னடா இது சில்லாக்கிட்டுமாண்ணா?